ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கௌசலா பேசுகிறேன். வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி சேனல், தெரிந்த பொருள் தெரியாத வரலாறு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரி இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்மளை ரொம்ப பேர் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இல்லை அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கிற ஏதோ ஒரு நாட்டோட பேரை தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய அழகை மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு விதமான ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கருத்துலலாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். சரி, பிளாஸ்டிக் சர்ஜரி யாருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு இனிமேல் யாராச்சும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா, நீங்கள் சட்ட காலரை தூக்கிட்டு சொல்லலாங்க, அது இந்தியர்கள் கண்டுபிடிச்சது. ஆமாங்க, ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி யாருன்னு கேட்டால் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வாழ்ந்த சுஷ்ருதா அப்படிங்கிறவர் தான். அந்த கால இந்திய மருத்துவத்துறையில் புதிய பரிணாமம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர். பிளாஸ்டிக் சர்ஜரி, இது என்ன பிளாஸ்டிக்கை பயன்படுத்தியா செய்கிறோம், அப்புறம் எதுக்கு இந்த பேர் அப்படின்னு யோசித்தா, பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவாச்சு. கிரேக்க மொழியில் பிளாஸ்டிக்கா அப்படின்னா ஆக்ட் ஆஃப் மோல்டிங் அல்லது ஸ்கல்ப்டிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது மாதிரிகளை உருவாக்குதல் அல்லது செதுக்குதல். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரினா நமது உடல் உறுப்புகள் அடிபட்ட நிலையில் மறு சீரமைப்பு செஞ்சுக்கிறது, இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கு பயன்படுற அறுவை சிகிச்சை முறை தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. அடிப்பட்ட மூக்கை பிளாஸ்டிக் ரிப்பேர் பண்ணியதா முதல் முதலாக எட்வின் ஸ்மித் பைரஸ் அப்படிங்கிற எகிப்தை சேர்ந்த மருத்துவ குறிப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கிமு 3000-2500 இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது உறுப்புகளை மீள் உருவாக்கம் செய்த டெக்னிக்ஸ் இந்தியாவில் கிமு 800களிலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஆதாரம் இருக்குது. முதல் முதலாக பார்த்திங்கன்னா சுஷ்ருதா நெத்தியில் இருக்கிற சதையை எடுத்து அடிப்பட்ட மூக்கை சரி செய்ததாக குறிப்புகள் சமஸ்கிருத மொழியில் இருந்திருக்கு. இது கிமு 750களிலேயே அராபிய மொழியில் அபாசித் கலிபா காலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரேபிய நாட்டிலிருந்து இத்தாலி நாட்டுக்கு பரவியிருக்கு. அங்கே சிசிலி தீவில் இருந்த பிரான்கா குடும்பமும் மற்றும் வடக்கு இத்தாலியில் இருக்கிற பெலோனிங்கிற நகரத்தில் வாழ்ந்த காஸ்போ டேக்லியா காசி அப்படிங்கிறவரும் சுஷ்ருதாவோட டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்பாக இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிமு முதல் நூற்றாண்டுகள்லேயே டேமேஜ் ஆன காதை ரிப்பேர் பண்ணுற டெக்னிக்ஸு ரோமானியர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது அவங்க அதுக்கு சிம்பிளான பிளாஸ்டிக் டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே அவங்க முன்னோர்கள் எழுதி வச்சுருந்த குறிப்புகளோட அடிப்படையில் தான் அவங்க அதை செஞ்சதாகவும், அது ஒரு சில மத காரணங்களுக்காக அவங்க அதை வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்னாக இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரியோடைய வரலாறு 1794 துவங்குது. 1794 இந்தியாவை சேர்ந்த குமார் வைத்யா அப்படிங்கிறவர் செய்து வந்த ரினோபிளாஸ்டிக் பட்டின கட்டுரைகள் வந்து த ஜென்டில்மேன்ஸ் மேகசின் அப்படிங்கிற அதை ஒரு மேகசினில் பப்ளிஷ் ஆகுது. இதுக்கு காரணம் பிரிட்டனில் இருந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை கற்றுக்கிறதுக்காக இந்தியா வந்த மருத்துவர்கள் தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் கான்ஸ்டைன் கார்ஃபியூ அப்படிங்கிற லண்டனை சேர்ந்த அறுவை சிகிச்சை 20 வருடங்கள் இந்தியாவில் தங்கி பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக்ஸை நமக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. முதல் முதலாக மேற்கத்திய நாடுகளில் இந்த கார்ஃபியூ 1815 தான் பெரிய அளவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திய கருவிகளை மேற்கத்திய உலகம் தங்களுடைய தேவைக்கேற்ப மாற்றி அமைச்சுக்கிட்டதுனால அங்கே அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது அனஸ்தீசியா அதாவது மயக்க மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப வலி மிகுந்ததாக இருந்துச்சு. 1846 தான் அனஸ்தீசியை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு வந்த 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா மாறுச்சு. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று காஸ்மெட்டிக் சர்ஜரி. ரீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா மீள் உருவாக்கம். பொதுவாக தீக்காயங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முக எலும்புகளில் அடிபட்டு அந்த நம்மளுடைய உருவமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்காகவும், இல்லைன்னா பல அசாதாரண குறைபாடுகள், உதாரணமாக சொல்லணும்னா பிளவுபட்ட உதடு, அதுக்கப்புறம் இந்த கேன்சர், இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதையெல்லாம் சரி செய்வதற்காக இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ்
பிளாஸ்டிக் சர்ஜரியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னியை மாற்றினாங்க, இதயத்தை மாற்றினாங்கன்னா கேள்விப்படுறோம் இல்லைங்களா, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஒன்றுக்கொன்று நிறைய தொடர்புடையது. ஏன் அப்படின்னா, அந்த உறுப்பை மாற்றி வச்சோம் அப்படின்னா அது மாற்றினதே தெரியாத அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படிங்கிறவர் தேவைப்படுறாரு. முதல் முதலாக 1954 டாக்டர் ஜோசப் முர்ரே அப்படிங்கிறவர் இந்த சிறுநீரக அறுவை மாற்று அறுவை சிகிச்சையை செஞ்சு அதுக்காக நோபல் பரிசு கூட வாங்கியிருக்காரு. எப்படி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கோ, அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜனாக மாறுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் MBBS படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்க 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்திருந்தால் போதுமானதாக இருக்கும். ஆனால் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜனாக மாறணும் அப்படின்னா அவங்க 5 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அது மட்டும் போதாதுங்க, எந்த பார்ட்டுக்கு அவங்க சர்ஜனாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்கணும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஹேண்டு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கலாம், இல்லைனா மைக்ரோ சர்ஜரியாக அந்த ஃபீல்டில் இருக்கலாம், இல்லைன்னா கார்னியோ ஃபேஷியல் சர்ஜரியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெவ்வேறு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறவராக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரியும் தே ஹாவ் டு டேக் ட்ரைனிங். வீடியோ மூலமா நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி பல்வேறு புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.